Diwali big sale, Sri Hari Vishnu crackers, wholesale and retailer of superiors, fancy fireworks crackers and gift box. குறைந்தது 3000 முதல் தமிழகம் முழுவதும். Contact number 9994857087. 8220685883. அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்றேன்னா டப்புன்னு வரணும். சும்மா இந்த மாதிரி ஏமாத்திக்கிட்டு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருந்தேன்னா நல்லா வந்திருக்கலாம். இப்போ பண்றதெல்லாம் ஒண்ணுமே வேஸ்ட். அடுத்து நாம் மறந்து வருதுன்னா இது என்ன மறந்து வந்தா நான் வருவேன்னா கொரோனா எப்போ போறது மீம்ஸ்லோட வந்திருக்குது. மாப்பிள்ள போடுற சட்டை வந்து என்னது ஆனா மாப்பிள்ள நான் இல்லைன்னு ரஜினிக்கு வந்து என்னைக்குமே ஒரு கருத்தை தெளிவா மக்களுக்கு சொல்ற தைரியமே இல்லை. ரசிகர்களுக்கு இதுக்கப்புறம் வர்றதுங்கிறது பாக்குற சிச்சுவேஷன்ல வச்சு பார்க்கும்போது டவுட் தான். கௌரி வந்தாருன்னா தமிழகத்துல இந்த அரசியல் எதனா மாற்றம் எதனா ஏற்படும் நீங்க நினைக்கிறீங்களா? நம்பிக்கை இருக்கு. அது அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். பட் வந்த வந்தால் வந்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு இது தானே. இப்போ ஆல்ரெடி இருக்கிறதுல வந்துட்டு ஒரு சேஞ்ச் வந்ததுன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை. அது அவராக இருக்கட்டும் இல்லை வேறு யாராவது புதுசாக இருந்தாலும் சரி, ஆனால் அவர் வரணும், ஆனால் வருவாராங்கிறது டவுட்டு தான். என்ன பொறுத்து மட்டும் நேற்று ஒன்று சொல்லியிருந்தார், இன்றைக்கி ஒன்று சொல்கிறாருன்னு. முதல்ல ஏன் தெளிவாக இல்லைங்கிறது ஒன்றும் புரியல. இதில் என்னன்னா அவர் வந்து இன்னும் அறிக்கை எதுவும் கொடுக்கல. மக்களாக வந்து நாம் அவர் அது சொல்லிட்டார் இது சொல்லிட்டாருன்னு சொல்கிறாங்க. இன்னும் அவரோட வார்த்தையிலேருந்து நான் வரேன் வரல நான் என்ன முடிவெடுக்க போகிறேங்கிறது அவர் தெளிவாக தான் இருக்கார். நம்ம குழப்பிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் நிறைய கட்சிக்காரங்க அவரை வந்தால் நல்லாயிருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. சில கட்சிக்காரங்க அவர் வரக்கூடாது வந்தால் வில்லங்கம் ஆகிடும் பயப்படுறாங்க. இப்படியே ஒசுப்பேத்தி உடம்ப ரணகணம் ஆக்கிட்டாங்கடா. ஏண்டா இந்த ஊர் இன்னமுமா நம்மளை நம்பிக்கிட்டு இருக்கு? அது அவனுக்கு வீதி. அது எங்களுடைய கருத்து என்னன்னா ரஜினியை பொறுத்தவரையில் அது நான் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலன்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் அதில் இருக்கிறது ஊரா உண்மைன்னு சொல்கிறார். எங்கள் பப்ளிக்கில் ஒருத்தனாக இருக்கிற எங்களுடைய மெசேஜ் என்ன, ரஜினிக்கு வந்து என்றைக்குமே ஒரு கருத்தை தெளிவாக மக்களுக்கு சொல்கிற தைரியமே இல்லை. எனக்குள்ள மனசு, மனசுக்கு வெளியே கண்ணு, கண்ணுக்கு வெளியே பொண்ணு, பொண்ணுக்குள்ள மனசு, மனசுக்குள்ள நான். புரியுதா? இதை என்னால் மட்டுமல்ல இந்த நாட்டில் இருக்க எவனாலையும் சொல்ல முடியாது. வந்து ஒரு குழப்பத்துல இருக்க மாதிரி இருக்குங்க. ஒரு தெளிவான முடிவில் இல்லாத மாதிரி இருக்குது. அதே நேரத்தில் அவருக்கு ரசிகர் படம்லாம் இருக்கிறதுனால என்ன பண்ணிடுறாரு, இல்லை வருவாங்கிற மாதிரியும் சொல்லிடுறாரு. இப்போ பிப்ரவரி மாநாடுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் திரும்பி என்ன பண்ணுவார், கன்ஃபியூஸ் ஆகிடுவார். ரொம்ப வருஷமாக இப்படி தான் இருக்கார். என்னுடைய அப்பா காலத்துலேருந்து அவர் யோசிச்சுட்டே இருக்கார். ஜெயலலிதா கட்சியில் இருந்தார், அதுக்கப்புறம் திரும்பி வராரு, சப்போர்ட் பண்ணுறாரு, எல்லாம் பண்ணுறாரு. ஆனால் அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டோடு இறங்க மாட்டார். சார், இந்த ரஜினி அறிக்கையை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது என்னுடைய அறிக்கை கிடையாது. ஆனால் இது வந்து இதில் வந்து உண்மை என்னென்னா என்னுடைய உடல்நிலையை பற்றியும் அரசியலை பற்றி டாக்டருங்க சொன்னது இது வந்து உண்மை, மற்றதெல்லாம் உண்மை கிடையாதுன்னு சொல்கிறது வந்து இன்னும் வந்து இவர் வந்து ஜனங்களை மக்களை வந்து ஏமாத்துறதுக்கு சொல்கிறது தான். ஒரேடியாக சொல்லிட்டால் நம்மளை மறந்துடுவாங்களே அதனால சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக இவர் இது சொல்லிகிட்ருக்காரு. ஆனால் வந்து நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்கிறதுனா டப்புன்னு வரணும். சும்மா இந்த மாதிரி ஏமாற்றிக்கிட்டு சொல்லிட்டு இருக்கிறதுன்னு, ஏன்னா நம்ம இமேஜ் போயிடுமே, அதனால் வரலாம் வரலாம் வரலாம்னு சொல்லிட்டு இருக்கார். ஆனால் அந்த அறிக்கையெல்லாம் வந்து அவர் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருந்தேன்னா நல்லா வந்திருக்கலாம். இப்போ பண்ணுறதுலாம் ஒன்றுமே வேஸ்ட்டு. செல்லு வந்ததுனால இப்போ யாரும் சினிமா கூட பார்க்கறதில்ல. முன்ன பார்த்தீங்களா, பழைய பாட்டுங்கள்லாம் கேட்டுக்கினே இருக்கலாம், இப்போ வர்ற பாட்டு எதாவது கேட்க முடியுதா? அப்போல்லாம் இவர் சினிமா வச்சுன்னு ஏமாத்துறதுலாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. அவர் வந்தாலும் ஆட்சியும் பிடிக்க முடியாது, ஒரு எம்எல்ஏ கூட ஆக முடியாது. இதுதான் என்னுடைய கருத்து. மேலே அவர் ரஜினி அவர்கள் வந்து கட்சி ஆரம்பித்தார்னா இந்த அரசியல் தமிழகத்தில் அரசியல் மாற்றமிட்டத்தை எப்படி உருவாகும்? ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும் மக்களோட. ஏன்னா நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சொல்கிற அளவுக்கு ஆட்கள் கிடையாது. இப்போ வந்து கருணாநிதி இருந்தாங்கன்னா அவருடைய ஆளுமைத்தன்மை, அதேமாரி ஜெயலலிதா சொல்கிற அளவுக்கு விரல் விட்டுற அளவுக்கு மூணு நாலு பேர் தான் இருக்கிற மாதிரி நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அது மாதிரி உலகம் ஃபுல்லாக தெரிகிறதுக்கு ஒரே ஆள் வந்து சூப்பர் ஸ்டார் தான். சூப்பர் ஸ்டார்னால் உலகம் எந்த மொழியில் போய் கேட்டாலும் அவரை தெரியும். மற்ற கட்சிக்காரங்க 1000 பேசலாம், இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ஃபெமிலியரான பர்சன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் தான். கூட்டமாக வரும் சிங்கம் சிங்கலாக தான் வரும். ரஜினி அவர்கள் அரசியல் இப்போ வருவாரா வரமாட்டாராங்கிறது ஒரு எல்லாருமே வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க, வருவாரா வரமாட்டாரா? இதே முட்டாள்தனமான ஒரு கேள்வி தான். வருவாரா வரமாட்டாரா, இது என்ன கேள்வி? அது எத்தனை நாளைக்கு ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்க முடியும்?
ஒரு கேள்விக்கு ஒரு பதில் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்குது, அதுக்குள்ளே பதில் கிடைக்கலன்னா அந்த கேள்விக்கு அர்த்தமே இல்லை. அதான உண்மை. எத்தனை நாளைக்கு வருவாரா வரவான்னு கேட்டப்ப யார் இதில் யார் முட்டார்? ஒரு கேள்வி கேட்குறோம்னா அது பதில் ஒரு குறிப்பிட்ட டயத்தில் வந்தால் தான் அதுக்கு மரியாதை, இல்லைன்னா அதுக்கு மரியாதை இல்லை. எல்லா ஒரு பொருள்னால் ஒரு லிமிட் இருக்குது, அதனுடைய எக்ஸ்பைரி டேட் அதோட முடிஞ்சு வச்சு. இதுக்கும் ஒரு கேள்வி ரஜினிக்கு வருவாரா வரமாட்டாரானா ஒரு குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே இல்லைன்னா அந்த கேள்விக்கு அர்த்தமே இல்லை, கேட்குறவங்களும் முட்டார். என்ன தம்பி என்னாச்சு? ஜனங்க ரசிகர்களை கூப்பிட்டு எனக்கு உயிர் முக்கியம் இல்லைன்னு இவர் வாயால் சொல்லிட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் என் உயிர் போனாலும் பரவாயில்லையான்ற மாதிரி அவங்ககிட்டேருந்து பதிலை எதிர்பார்க்கறதுக்கு பார்க்குறாரு. இது வந்து பப்ளிக் வந்து கொஞ்சம் பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இதில் தலைவா நீ வந்து உயிரோடவே இரு, உன்னை பார்த்துட்டே இருக்கலாம்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் நினச்சிட்டு இருக்காரு இவர். ஆனால் அவங்க சொல்லுமா, நீ வா வந்து சாவு அப்படின்னு தான் சொல்ல போகிறாங்க. மீம்ஸோட வந்திருக்குது, மாப்பிள்ளை போடுற சட்டை வந்து என்னது ஆனால் மாப்பிள்ளை நான் இல்லைன்ற மாதிரி இவர் சொல்கிறார். அதான் மொத்தமே ரஜினி, அதாவது முன்னால் சொல்லுவாங்க ரஜினியுடைய ஒவ்வொரு கருத்துக்களும் குழப்பமாக தான் இருக்கணும். அதே மாதிரி இப்போ என்ன கொரோனாவுக்கு கொரோனான்னு ஒன்று இருக்கான்றதே மக்கள் மத்தியில் இப்போ நம்பிக்கையெல்லாம் போச்சு. அடுத்து நான் மருந்து வருதுன்னா இது என்ன மருந்து வந்தால் நான் வருவேன்னா கொரோனா எப்போ போகிறது? கொரோனா ஒன்றுமே போகவே மக்களுடைய ஒரு அங்கம் சார், அது ஏதோ ஒரு இடத்துல இருந்துக்கிட்டே இருக்கும். டோட்டலாக இந்தியாவில் கொரோனா இல்லைன்னு யார் சர்டிஃபிகேட் கொடுக்குறது? எப்போ ரஜினி அதுக்கப்புறம் அவர் வருவார்? அதுவும் அந்த கேள்வியும் அர்த்தமில்லாத பதில், அவருடைய பதில் வந்து அது இல்லை சார். இல்லை ஒருவேளை இப்போ ரஜினி அவர்கள் கட்சி ஆரம்பித்து தமிழகத்தில் இந்த அரசியல் ஏதாவது மாற்றம் எதனால் நிகழும் நீங்கள் எதனால் நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை சார், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை சார். இவங்க வந்து எம்ஜிஆர் செயலிதா அந்த மாதிரி அந்த பாயிண்ட்லேயே போகிறாங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை சார். இப்போ வந்து மக்கள் ஓரளவு தெளிவாக இருக்காங்க. இன்னொன்று, ரஜினிகாந்த் பொறுத்தவரையில் கடந்த காலங்களில் எந்த வித பொது இதுலேயும் அவர் ஈடுபட்டு ஒரு இறங்கி இதை பண்ணு அதை பண்ணுன்னு அவர் எதுவுமே சாதிச்சதே இல்லை. எந்த பிரச்சனைக்கு ரஜினி வந்து வெளியில் நின்று போராடியிருக்காரு? ஏன்னா எல்லோரும் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு நடிகர் வந்தால் டப்புன்னு இருந்தால் ஆரே, அதுவும் பாருங்கள் ஒரு ரெண்டு வருஷம் கட்சி ஆரம்பித்து நான் உழைக்கிறேன் மக்களுக்கு பாடுபட்டு வர்றேன்னு பரவாயில்ல, எலெக்ஷனுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னால் வந்து எனக்கு ஓட்டு போடுங்க நான் தான் முதல் வரணும் அது வந்து ஏற்றுக்க முடியுமா சார்? இல்லை இது இந்த கான்செப்ட் எப்படி இன்னும் எங்களுக்கும் புரியலை. நவம்பர் மே எலெக்ஷனு, நவம்பர் டிசம்பர் தான் நான் வருவேன், எல்லோரும் எனக்கு ஓட்டு போடணும்னு நான் தான் சிஎம், அது ஒரு தரம் நான் அதுக்கு இல்லைன்னா இன்னொருத்தர் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் பூரா ஒரு ஒரு கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்காது சார். இன்னொரு கருத்து ஒன்று இருக்குது, இப்போ அரசியலில் வந்தால் ரஜினி அவர்கள் வந்தால் மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு சார், அதெல்லாம் எப்படி சார், என்ன சார் எப்படி மாற்றம் ஏற்படும்? சும்மா ஒரு ஆள் வந்துட்டால் முடியுமா சார்? சார் இன்னொன்று சார், ரஜினி வந்து ஆசை இருந்தால் கூட வீட்டில் ஒய்ஃபு அவங்க ரிலேஷன்ஸு அவரை இழுத்து பிடிச்சி வச்சுருக்காங்க, இதுதான் உண்மை. பணம் ஒன்று பணம் போயிடுமே, சிவாஜி எப்படி ஆனார், விஜயகாந்த் எப்படி ஆனார், எவ்வளோ பேர் என்னானாங்க, அதெல்லாம் வந்து வந்தால் அவர் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. வர்றத வந்தால் எப்போ சார் தெரியுமா வரணும் சார்? கலைஞரும் மூப்பனாரும் ஒன்றா சேர்ந்தாங்க பாருங்கள், அப்போ வந்து அப்படியே கூடவே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கலைஞரை எதிர்த்துக்கிட்டோ இல்லை மூப்பனாரை எடுத்துக்கிட்டோ சிவா ஜெயலலிதா எடுத்துக்கிட்டோ அப்படியே வந்துட்டு இருந்தால் கரெக்டாக இருக்கும். சும்மா இப்போ புதுசாக வந்து ரொம்ப கஷ்டம் சார், என்ன சார் நீங்கள் காசு இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது சார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்ட செயலாளர் பின்னாடி ஒரு 100 பேர் வரானா 100 பேருக்கு டீ கா வாங்கி கொடுத்தா தான் நாளைக்கு 100 பேர் வருவான் பின்னாடி, இல்லைன்னா எவனும் வரமாட்டான். அது காசு வேணுமா வேணாமா? நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன், யார் வம்பு தும்பு காய்ச்சி போனனா கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே நான் ஆரம்பிச்சிட்டீங்களா?